கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் என்னை ஞானி என்று நினைத்து கொள்ளாத ஒரு நாளாயிருக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்தரலாம் என்று நாம் மன்றாடுகிறோம். நீதிமொழிகள் 3:7 இப்படி சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. சில நேரங்களிலே சிலரோடு பேசும் பொழுதெல்லாம் தங்களை ஞானியாக எண்ணிக்கொள்வார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபரை தெரியும், அவர் என்னிடத்திலே வந்து பேசும் பொழுதெல்லாம், நீங்க இல்லைன்னா அந்த சபை இல்லை, உங்களால தான் இந்த சபை, அப்படி இப்படி என்னை புகழ்ந்து பேசுவார். இன்னும் சில நபரை பார்த்தா, நீங்க இல்லைன்னா இல்லை, நீங்க செய்யற பண உதவி, நீங்க கொடுக்குற சாப்பாடு. இன்னொருத்திட்ட போவார், நீங்க இல்லைன்னா சபை இல்லை. இப்படி சந்தர்ப்பங்களுக்கு தக்கபடி மனிதர்களிடத்திலே பேசுகிறவர்கள் ஞானியாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். எப்படி போனாலும் காரியத்தை சாதிச்சுக்கலாம், அவங்க இல்லைன்னா என்ன, இவங்க மூலமா காரியத்தை சாதிக்கலாம், அது ஒரு ஞானம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட சில விதண்டாவிதமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஆண்டவரே, நான் ஞானமற்றவன், எனக்கு எதுவும் தெரியாது. நான் அடிக்கடி அநேக இடங்களுக்காக செல்லும் பொழுதெல்லாம் இதை எப்படி செயல்படுத்துவது, எப்படி பேசுவது, எப்படி முன்னிருந்து காரியங்களை செய்வது, எங்களுக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தகுந்த ஞானத்தை தந்து வழிநடத்தும் என்று ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்து விட்டு ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அது மகிமையான ஒன்றாக இருக்கும். அது எனக்கு தெரியாதா, இப்படி நான் என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய சுயத்தையுமே சார்ந்து செயல்படக்கூடியவனாய் இருந்தால், அங்க வேதவசனத்தின் மூலமாக சில அடிகள், சில தண்டனைகள், சில இடையூறுகள் நமக்குள்ள வந்துவிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே, நான் என்னை ஞானி என்று எண்ணிவிடாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும். இது கேட்க வேண்டியது அவசியம். ஞானமற்றவனான் ஞானம் தாரும் ஆண்டவரே என்று ஒரு பாட்டு உண்டு, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள்லாம். அப்போ ஆண்டவருக்கு பயந்த பயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அதுதான் ஞானம் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தோடு நம்மை காத்து கொள்ளக்கூடிய பலனையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எந்த நிலையிலும் நாங்கள் எங்களை ஞானி என்று எண்ணாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.